ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம பிஸ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு கொழக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அரிசி மாவு வச்சு ரொம்ப டெலிஷியஸாக அண்ட் ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது பிஸ்மி கிச்சனில். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பல்லாரி, கொஞ்சம் மிளவத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, இவ்வளோத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து வச்சுக்கலாம். அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் நம்ம சேர்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம். இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பொரிஞ்சுக்கணும். பொரிஞ்சதும் இதோட நம்ம கடலைப்பருப்பையும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, வெட்டி வச்சுருந்த எல்லாத்தையும், அந்த மிளகா, வெங்காயம், மிளவத்தை, கருவேப்பிலை, இதெல்லாம் நம்ம இதில் வந்து சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு ஃப்ளேவருக்காக தான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு வந்து அரிசி மாவு தான் எடுக்க போகிறோம். இந்த அரிசி மாவு வந்து பச்சை அரிசியும் புழுங்கல் அரிசியும் பாதிக்கு பாதி, அதாவது சரிசமமாக போடணும். இப்போ வந்து பச்சை அரிசி ஒரு கப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா புழுங்கரிசியும் ஒரு கப் எடுக்கணும். எடுத்து இந்த மாதிரி ஆட்டி வச்சுக்கோங்க. கிரைண்டரில் ஆட்டினாலும் சரி, மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டாலும் சரி. இப்போது இந்த மாவையும் நம்ம வதக்கணும் இல்லையா, அதோட சேர்த்து நல்லா கலந்து விடணும். வேகமாக கலரணும், கைவிடமாக கலரணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சிங்கன்னா நீங்கள் வேகமாக கலரணும். அதனால தான் இது கலரும்போது கை வர ரொம்ப வலிக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல மரக்கட்டையில் செஞ்ச மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து நெளியாமல் இருக்கும். அதுக்காக தான், இல்லைன்னா கரண்டி வந்து நெளிஞ்சிடும். கைவிடாமல் கலரணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஒரு மாதிரி வந்துடும். இது எந்த பதத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கையில் எடுக்கும்போது அது ஒட்டாமல் அப்படி கொழக்கட்ட மாதிரி வரணும், அந்த மாதிரி தான் பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்ததும் நல்லா இதை வந்து பிணையணும் கைவிடாமல். இந்த பார்த்தீங்களா, கையில் வந்து ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான். இனிமேல் உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி கையை வச்சு கொழக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிச்சிக்கிட்டாலும் சரி, நார்மலாக அந்த மாதிரி கொழக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வச்சாலும் சரி, குட்டியாக பெருசாக உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு ரெசிபி. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டீமில் வச்சு எடுக்க போகிறோம். ஒரு இட்லி கொப்பரையில் நல்லா தண்ணி வேக வச்சு, தண்ணி வந்து நல்லா கொதிச்சதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேக வச்சு எடுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த கண்ணாடியாக தெரியும், இதுதான் வெந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி கண்ணாடியாக தெரியுதா. ஸோ இது இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம இதை இறக்கிடலாம். இதுக்கு வந்து கட்டியாக துவையல் அரைச்சி, தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு துவையல் அரைச்சி வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.